நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. இன்றைய தினம் நலச்சரித்திரத்தை சிறிது சிந்திக்க இருக்கிறோம். நலன் சரிதம் என்பது பாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதை. பாரதத்தில் நிறைய கதைகள் இருக்கு, நிறைய நீதிகள் இருக்கு. அதில் நலச்சரித்திரம் ஒரு கதையாக வருகிறது. இந்த நலச்சரித்திரம் வருவதற்கு காரணம் ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் கணவன் மனைவி இரண்டு அன்னோன்னிய தம்பதிகள் காட்டில் ஒரு குகையில் வசித்து வந்தாங்க. அந்த குகை ரெண்டு பேர் தான் படுக்கிறதுக்கு போதுமானது. காய் கனிகளை சாப்பிடுவாங்க, தபம் ஜபம் செய்வாங்க, படுத்துடுவாங்க. ஒரு நாள் மாலை ஒரு முனிவர் அந்த பக்கம் வந்தார். முனிவரை வரவேற்றார்கள் தம்பதியர்கள். மாலை நேரம் ஆயிட்டது. தங்களிடம் இருந்த காய்கனிகளை கொஞ்சம் கொடுத்து உபசரித்தார்கள். இரவு நேரம் நெருங்கிட்டதுனால முனிவர், நான் இங்கேயே தங்கிக்கிறனே, காடாக இருக்கேன்னு சொன்னார். ஆனால் அங்கேயும் ரெண்டு பேர் தான் படுக்கலாம், அதனால் முனிவர் கொஞ்சம் வயசானவராச்சேன்னு சொல்லிட்டு தான் படுத்திருக்கிற இடத்துக்கு பக்கத்தில், தன் மனைவிக்கு பக்கத்தில் இடம் கொடுத்த உத்தமமானவன் அந்த கணவன். நீங்கள் படுத்துங்க, நான் கொஞ்சம் இப்படி வெளியில் படுத்துக்கிறேன், எனக்கு குளிர் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குகையினுடைய கொஞ்சம் வெளிப்புறத்தில் படுத்துக்கிட்டான். இரவு ஆச்சு, அப்படியே கொஞ்சம் உருண்டு கீழே விழுந்துட்டான். கீழே காட்டில் இருக்கிற புலி அவனை சாப்பிட்டு போச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அலறல் சத்தம், விடியற நேரம் இல்லையா, அலறல் சத்தம் கேட்ட உடனே அந்த மனைவி பார்த்தா, ஆகா, தன்னுடைய பர்தா இந்த மாதிரி காட்டு விலங்குக்கு இரையாகி விட்டானே என்று கருதி தானும் கீழே விழுந்து அந்த மிருகத்திற்கு இரையானாள், காட்டு மிருகத்திற்கு. இதையெல்லாம் கண்ட முனிவர், தன்னாலல்லவா இந்த இப்படிப்பட்ட சிரமங்கள் ஏற்பட்டது, இந்த தம்பதியருக்கு வாழ்வு முடிந்தது என்று தானும் கீழே விழுந்து உயிரை விட்டார். அந்த காட்டு மிருகமாக இருக்கக்கூடிய புலி சிங்கத்திற்கு இரையானார். ஆனால் இதனால் தான் என்னாச்சு, அந்த தம்பதியர் தான் நலன் தமயந்தியாக பிறக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வேடர்கள், இந்த மாதிரி முனிவருக்கு உதவியதுனால அவர்கள் மகாராஜாவாகவும் மகாராணியாகவும் பிறந்தார். இவர் ஒரு தேசத்தில் பிறக்க, அவர் ஒரு தேசத்தில் பிறக்க, ரெண்டு பேரையும் சேர்த்து தம்பதிகளாக்குவதற்காக அன்னமாக பறவையாக வந்தவர் தான் அந்த முனிவர். இதுதான் நலனுடைய பூர்வீக கதை. இந்த கதை ஏன் பாரதத்தில் வந்ததுன்னா, பாரதத்தில் தருமர் வியாசரை சந்திக்கிறார். வியாசர் என்பவர் அந்த குலத்தினுடைய முதல்வர். அதனால் வியாசரை வந்த உடனே துதிக்கிறார். வியாசருங்கிறதே கிட்டத்தட்ட விஷ்ணு ரூபம்தான். அவரை துதித்த உடனே கொஞ்சம் மன நிம்மதியாகிறது அந்த தருமருக்கு. எப்பேற்பட்ட நாடு, அந்த நாடை தொலைச்சிட்டோம், சூதாடி தொலைச்சிட்டோம், தனங்களை தொலைச்சிட்டோம், நாடு தொலைஞ்சி போச்சு, ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகிறோம், ராஜ வாழ்க்கை வாழ்ந்த நாங்கள் இந்த காட்டில் இப்படி அவஸ்தப்படுறோம், இப்படி சூதாடிட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டனே, எந்த மாதிரி அரச வாழ்வு வாழ்ந்து இப்போ ஆண்டி வாழ்வு வாழக்கூடிய யாராவது இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு துயர் உருகிறார் தருமன். அதற்கு வியாசர் சொல்கிறார், அரசருக்கு சூதாடுதல்ங்கிறது ஒரு கலை, அதனால் நீ இந்த சூதாடி இழந்துட்ட. சூதில் வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு, சூதாடக்கூடாது ஆடிட்ட. ஆனால் ஒன்ன மாதிரி வருத்தப்பட்டானான்னு யாராவது கேட்டிய, ஒன்னை விட சூது ஆடி ஒன்னை விட சிரமப்பட்ட ஒரு அரசன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நலனுடைய சரித்திரம் சொல்கிறார். நலன்கிறவன் மகாராஜா தான்ப்பா, ஒன்னமாடி மகாராஜா தான், அவனும் நாடையெல்லாம் ஆடி தொலைச்சான். ஆனால் ஒன்று, நீ நாடை ஆடி தொலைச்சாலும் உன்னோட சகோதரர்களோட, உன்னுடைய மனைவியாக இருக்கிற திரௌபதியோட நீ இருக்க காட்டில், ஆனால் அவன் மனைவியும் தொலைச்சிட்டு உடம்பும் ரொம்ப வேதனைப்பட்டு கரு உடலாகி வேறு உடலோடு வாழ்ந்து மிகவும் அவதிப்பட்டான் 7.5 ஆண்டுகள். அப்பேற்பட்ட நலனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னார் அந்த தர்மர். இப்போ தன் துன்பத்தை விட இன்னொருடைய துன்பம் அதிகமாக இருந்தால் நமக்கு எப்படி அது கொஞ்சம் சந்தோஷமாது, இந்த ஊமையினை விட உலர்வாயம் தேவலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம துன்பத்தை விட அடுத்தவன் பட்ட துன்பம் அதிகமாக இருந்தால் நம்ம துன்பம் பரவாயில்லை போல இருக்கே. ஒருத்தன் வெயிலில் நடந்து போனான், கடவுளை பார்த்து நொந்துக்கிட்டான்,
எல்லாருக்கும் நிறைய செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அருமையா வெயில்ல நடக்கிறாங்க, எனக்கு செருப்பு போடுறது கூட வழி இல்லை கடவுளே, இப்படி என்ன பிழைச்சிட்டேன்னு சொல்லி கடவுளை நொந்தான். உனக்கு கண்ணு இல்லையான்னு கேட்டான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு காலே இல்லாத ஒருத்தன் ரொம்ப தடியோட அப்படியே தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த உடனே, அப்பா எனக்கு காலையாவது கொடுத்தேன், அது ஊனமா இருக்கிறான் கால் இல்லாம, அந்த மாதிரி படைக்காம என்ன நீ படைச்சிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டானா. நம்ம துன்பத்தை விட இன்னொரு அதிக துன்பம் கட்டவனை பார்த்தா நமக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும். சொல்றாரே, தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமழ்கிழ, தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழுகை எற்ற இவர்க்கு நாம் என்று அப்படின்னு குமரகுருபரர் சொல்லுவார். நம்மளை விட கஷ்டப்படுறவங்களை பார்ப்ப, அந்த கஷ்டத்தை விட நாம படுற கஷ்டம் பரவாயில்லை அப்படின்னு நினைத்து ஆறுதல் அடை என்றெல்லாம் நீதி நூல்கள் சொல்லுவது மாதிரி அந்த நலனுடைய சரித்திரத்தை வியாசர் தர்மரிடம் சொல்லக்கூடிய கதை தான் இந்த நாடு. இந்த கதை நிடத நாடு, நிடத நாடுன்னு ஒரு நாடு, அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவன் தான் நலன். இந்த நலச்சரித்திரம் வடமொழியில் இருக்கு நைட்டத்தம்னு பேர், தமிழில் அதிவீர ராமபாண்டியன் அதை அழகாக பண்ணியிருக்க. நைடதம் புலவர்க்கு ஔடதம் என்று அப்பேற்பட்ட சிறந்த நூல். இப்போ நாம் பார்க்கறது புகழேந்தி புலவர் எழுதிய நலவன்பா. புகழேந்தி புலவர் என்பவர் சிறந்த ஒரு ஒட்டக்கூத்தர் காலத்தில் கம்பர் காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்த பெரும் புலவர், அருமையான ஓமைகளோடு எழுதியிருக்கிறார் நலன் சரித்திரம். நிடத நாடு, நிடத நாடுன்னு ஒரு அருமையான நாடு. மாவிந்தம் என்பது அந்த நாட்டினுடைய தலைநகரம். அதன் நடதன் இந்த நலன் என்ன பண்ணுறான், நிடத நாட்டில் யாருக்கு எந்த குறையும் இல்லாமல் என்ன பண்ணுறான், ஆடுற மன்னனுக்கு என்ன அழகுன்னா செங்கோல் அருமையாக கேவலோச்சனம், யாருக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும், மக்கள் சௌக்கியமாக இருக்கணும், ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எல்லா உயிருக்கும் அவன் பாதுகாவலனாக இருக்கணும் மன்னன். சற்றேறக்குறை இறைவனுக்கு சமம் தானே மன்னன். அதனால் அந்த நாட்டில் பெண்கள் எப்படி இருந்தார்களா, மாளிகை மேலே போய் கூந்தலை வளர்த்துவாங்க, நல்ல குளிச்சுட்டு தலையை அப்படியே அவிழ்த்து அதுக்கு புகை போடணும்னா அந்த தலை முடி கீழே பரளுமா, அதனால் அவங்க தரையில் நின்னெல்லாம் அந்த நடந்த நாட்டு பெண்கள் அந்த தலையை உலர்த்த மாட்டாங்களாம், மாடத்தில் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த தலையை அவிழ்த்து விட்டால் அது அதையும் தாண்டி கீழே பரடுறோம், அவ்வளவு நீளமான கூந்தல், அதுக்கு அகில் புகை போடுவாங்களாம், ஒரே கம கம கமன்னு மணக்குமா, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அந்த அகில் புகையோடு அந்த தண்ணீர் அந்த தெருவெல்லாம் ஓடுமா, அப்படிப்பட்ட நடந்த நாடு. அப்படிப்பட்ட நடந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் நலன். சொல்றார் புகழேந்தி புலவர், அங்க எப்படி இருக்கணும், வெஞ்சில ஏ கொடுவனே, அங்க எல்லாருமே நேர்மையா நேரான வழியில் தான் போகலாம், இந்த குறுக்கு வழியெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த நாட்டில் குறுக்கா இருக்கிறது என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற வில்லு வேணும்னா இப்படி வளைஞ்சி இப்படி இருக்குமே தவிர மற்றவெல்லாம் நேர்மையாக இருப்பாங்களாம், மரக்கிளை வேணா இப்படி இப்படி இருக்குமா, ஆனால் மக்கள்லாம் நேர்மையாக இருப்பாங்களாம். வெஞ்சிலையே கொடுவன மென் குழலே சோறுவன, அங்கே சோர்ந்து யாருமே இருக்க மாட்டாங்களாம், இந்த பெண்களுடைய குழல் இருக்க இந்த முடி அதெல்லாம் சுருள் சுருள் சுருளாக இருக்குமே தவிர மீதி யாருமே என்ன சோர்ந்து இருக்கக்கூடியவர்களே காண முடியாதாங்க. அஞ்சலம் வேப்பாய் விட்டு அலறுவன, அங்க ஒரே ஒரு சத்தம் தான் கேட்குமா, அந்த பெண்கள் காலில் போட்டிருக்கிற சத்தம், சிலம்பு கிங்குணி சதங்கை இதில் போட்டிருக்கிற சத்தம் தான் கேட்கும் என்று சொல்லுவார். கலங்குவன கஞ்சம் கலங்குவன, அங்க மக்கள் யாரும் கலங்க மாட்டாங்க, அந்த குட்டை இருக்க பாருங்க, அந்த தாமரையை எல்லாம் பூத்திருக்கிற அந்த குளம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கலங்கி இருக்கும். ஏன் கலங்கி இருக்கும்னா மாடுகள் அங்கே இங்கே குளிக்க போறதுனால கலங்கி இருக்கும், மக்கள் கலங்க மாட்டார்கள் என்று சொன்னார். காரிகையார் கண்ணே விலங்குவன மெய்நெறியை விட்டு, யாருமே மெய்நெறியை விட்டு போக மாட்டாங்களாம், பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், கண்கள் கலங்குமா, கணவர் தான் வராரா, கணவர் தான் வேலைக்கு போயிட்டு கூலி எடுத்துக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு வராரா வராருன்னு கண்ணு தான் கணவனை பார்த்து கொண்டே இயங்கி கொண்டிருக்கும் என்பது மாதிரியான கற்பனையாக அருமையாக படைக்கிறார்.
அப்படிப்பட்ட நிரத நாடு. பெண்கள் எந்த நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அந்த நாடு ரொம்ப சிறந்த நாடுன்னு ஒரு தாத்பரியம் உண்டு. அப்படி சீதமணி குடைக்கு செம்மை அரங்கிடப்ப தாதவிழ் பூந்தாரான் தனிக்காத்தான் மாதர் அது கூட்டும் பைங்களையும் ஆடல் பருந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகு என்று அருமையா ஒரு நலவன்பா செய்யுள். சீதமதி குடைக்கு செம்மையரங்கிடப்ப சிம்மாந்தரு சொல்றான், சீதமா இருக்கு, சீதம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். வெண்கொட்ட குடையில அருமையா ஆண்டு கொண்டிருக்கிறான் நலம். சீதமதி குடைக்கு செம்மையரங்கிடப்ப அருமையான அறத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தாதவிழ் பூந்தாரான், தாதவிழ் பூந்தாரான், நிறைய அருமையான மாலைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவன் மாதர் அருகூட்டும் பைங்களையும். அந்த ஊர்ல கிளியும் பருந்தும் ஒன்னாவே ஒரு கூட்டுல வாழ்மா. பருந்து கிளிய கண்டா அப்படியே சபக்குன்னு தூக்கின் போடும். ஆனா அந்த நாட்டுல வலியவர்கள் எளியவர்கள் தாக்க மாட்டார்கள், ரெண்டும் ஒன்னாவே இருக்கும், யாருக்கும் எந்த குறையும் கிடையாதுங்கிற மாதிரி அற்புதமா பதிவு பண்றார் ரகவன்பா.